ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் நிரவி திரவி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் ஹார்ட்வேர் ஷாப்பை தான் பார்க்க போகிறீங்க. ஹார்ட்வேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சாமான்கள் ஷோ பண்ணி வச்சுருப்போம். ஃபிட்டிங்ஸ் ஐட்டம்ஸ், மொப்பர், தும்புத்தடி எல்லாம் இங்கே இருக்கும். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஆணிக்குன்னு ஒரு துண்டை நாங்கள் வச்சுருக்கோம். நிறைய ஆணிலேயே நிறைய வர ஐட்டம்ஸ் இருக்கிறனால போல்டன்னு டோஷர் எல்லாமே ஒரு ரெக்கில் நாங்கள் வச்சுருக்கோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தகரமும் பைப்புக்குமான ரெக் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா பொக்ஸ் பார், 19 அடி உள்ள பைப் ஐட்டம்ஸும் மேலே ரெக்கில் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வைக்க பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ்லேயே நிறைய சைஸஸ் இருக்கனால இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸாக நம்ம வந்து பிரித்து போட்டு வச்சுக்கிட்டோம்னா எடுக்கிறதுக்கு லேஸாக இருக்கும், சைஸஸ் கண்டுபிடிச்சிக்கிறதுக்கும் லேஸாக இருக்கும். கஸ்டமர்ஸ் வந்து கேட்டோனே நமக்கு எடுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸுங்கள்லையும் நமக்கு சைஸஸ் எழுதி ஃபிட்டிங்ஸை போட்டுக்கலாம். டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸாக தனித்தனியாக பிரித்து நம்ம டூல்ஸ் போட்டு வச்சோம்னா எடுக்கிறதுக்கு லேஸாக இருக்கும். நமக்கு ஹார்ட்வேருங்கிறது நிறைய டூல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கிறனால ஒவ்வொரு பாக்ஸில் ஒவ்வொரு டூல்ஸ் ஐட்டம்ஸ் போட்டு வச்சுக்கிட்டோம்னா எடுத்து கொடுக்க நமக்கு லேஸாக இருக்கும், டைமும் வேஸ்ட் ஆகாது. ஏன்னா ஆணியெல்லாம் போட வந்து நிறைய கிறிஸ்டல் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா கிறிஸ்டல் பாக்ஸில் வந்து லேஸாக நம்ம நிறைய ஆணிகளை போட்டு வச்சுக்கலாம். சின்ன பாக்ஸாகவும் இருக்கனால ஒரு சின்ன இடத்துலேயே நிறைய பாக்ஸுங்களை நமக்கு வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு ஆணி வந்து 2 அடி 2 அடி உயரத்துல மாதிரி ஒரு இரும்பு ஆணி போட்டு வைக்கிறதுக்கு பாக்ஸஸ் அடிச்சு வச்சுருக்கோம். இரும்பாணிகள் வந்து நிறைய 25 கிலோ 30 கிலோ வாரனால பெரிய பாக்ஸாக அடிச்சு போட்டு வச்சுக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லொக் ஐட்டம்ஸ், கதவுக்கு தேவையான ஐட்டம்ஸ், அந்த மேலே பெயிண்டிங் எல்லாம் அந்த ரெக்கில் ஃபுல்லாக நாங்கள் அடிச்சு வச்சோம். நம்ம ஓப்பன் பண்ண முதல்லையே வந்து எந்த சைடு என்ன ரெக் அடிக்கணும், எந்த சாமான் எங்கே வைக்கணும்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா அது இடம் வசதி வந்து நம்ம மிச்சப்படுத்திக்கலாம். நிறைய இடம் நமக்கு கிடைக்கும். சின்ன ஒரு கடையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு ஹார்ட்வேர் போடும் போது சரியாக நம்ம பிளான் பண்ணோம்னா அந்த இடத்துங்களில் நம்ம நல்ல யூஸ்ஃபுல் எடுக்கலாம். நிறைய திங்ஸ் வாங்கி நம்ம கடைக்கு போடலாம். இந்த ரெக்கில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பெயிண்டின், சூப்பர் ஃப்ளூ கம் அப்படி முன்னுக்கே நாங்கள் வச்சுருக்கோம். கேஷியருக்கு முன்னுக்கே சென்ட்ரல் பேப்பர் பாருங்கள், நாங்கள் இப்படி வச்சுருக்கோம். ஆனால் உங்களுக்கு வந்து 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்கு சின்ன சின்ன பாக்ஸ் அடித்து அந்த சைஸஸ் படி நீங்கள் சென்ட்ரல் பேப்பர் போட்டு வச்சாலும் லேஸாக நமக்கு எடுத்து கொடுக்கலாம். எலக்ட்ரிக்கல் சாமான் ரெக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேஷியருக்கு பக்கத்துலேயே வச்சுருப்போம். ஏன்னா எலக்ட்ரிக்கல் சாமான் வந்து ரொம்ப பாஸாக மூவ் ஆகுறனால நாங்கள் எடுத்து கொடுக்கலேக்காக கேஷியர் பக்கத்துலேயே வச்சுருக்கோம். அது பக்கத்துலேயே வயர் ரோல்லாம் வச்சுருக்கோம். அந்த ரெக் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கம்பெனிலேயே கொடுத்தது. சம்டைம் பார்த்தீங்கன்னா கம்பெனியாலேயே உங்களுக்கு வயர்லாம் வைக்க, எலக்ட்ரிக்கல் சாமான் வைக்க, பல்ப் ஐட்டம்ஸ் வைக்க உங்களுக்கு ரெக் அடித்து கொடுப்பாங்க. அது வந்து நீங்கள் நிறைய ஒரு 50,000 1 லேக் எடுக்கும்போது அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேப்பர் ரோல் கூட நாங்கள் அடிக்கணக்கு கலந்து கொடுக்க இந்த ரெக் வந்து நமக்கு லேஸாக இருக்கனால நாங்கள் சென்ட்ரல் பேப்பர் போடுறதுக்கு ஒரு ரெக் துண்டை நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். அது பக்கத்துலேயே பாருங்கள் பல்ப் வந்து நாங்கள் என்ட்ரன்ஸ்க்கு முன்னுக்கே தான் நாங்கள் பல்ப் ரெக் வச்சுருக்கோம். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து பார்த்து எடுக்கிறதுக்கு வந்து பல்ப் வந்து லேஸாக இருக்கனால அவங்களுக்கு நமக்கு செக் பண்ணியும் காட்டணும். வாரண்டி இல்லாத பல்புங்களை வந்து நமக்கு செக் பண்ணி காட்ட லேஸுக்காக பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு ஹோல்டரும் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன் பல்ப் எப்படி செக் பண்ணி கொடுக்குறதுன்னு லேஸாக. ஏன்னா கண்ணாடி பாக்ஸ்லேயும் நாங்கள் எலக்ட்ரிக்கல் சாமான் தான் வச்சுருக்கோம். இந்த எலக்ட்ரிக்கல் சாமான் வைக்கும்போது கஸ்டமர்ஸ் வந்து பார்த்து ப்ரைஸ் எல்லாம் கேட்பாங்க. வாங்குறதுக்கு லேஸாக எலக்ட்ரிக்கல் சாமான் நாங்கள் முன்னே வச்சுருக்கோம். இதுதாங்க ஹார்ட்வேர் பிஸ்னஸ்ங்கிறது வந்து கடை சின்னதாக இருந்தாலும் நம்ம பிளான் பண்ணி ரெக்கெல்லாம் அடிக்கும்போது நிறைய சாமான் போடுவாங்க. ஒரு பிளான் பண்ணி நீங்கள் கடை ஒன்று எடுக்கும்போதே பிளான் பண்ணிடுங்க, இந்த சாமான் இங்கே எங்கே வைக்கணும் அப்படின்னு ஒரு பிளானை வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லேஸாக இருக்கும். இடம் வசதியும் ரொம்ப உங்களுக்கு கிடைக்கும். சின்ன கடையாக இருந்தாலும் நாங்கள் கடையில் ஃபுல் வியூ இதுதாங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்க வரேன். நான் உங்கள் நிரோவித் ரவி யூடியூப்.